இந்த மனம் என்கிற கருவி என்பது நாலாவது உடம்பு வரும்போது தான் வரும். முதல் உடம்பில் மனம் என்கிற கருவி கிடையாது, இரண்டாவது உடம்பிலும் மனம் என்கிற கருவி கிடையாது, மூன்றாவது உடம்பிலும் கிடையாது. நாலாவது உடம்பு கூட்டப்படும் பொழுது அதுக்கு பேர் தான் புரியட்ட காயம்னு பேர். நாலாவது உடம்புக்கு பேரு புரியட்ட காயம்னு பேருங்க. இதுக்கு இன்னொரு பேர் சொன்னால் சூக்கும தேகம் என்று சொல்வது. புரியட்ட காயம் சூக்கும தேகம் என்பது. அது என்ன புரியட்ட காயம்? எட்டு வகையான தத்துவங்கள் கூடிய உடம்பு. எட்டு வகையான தத்துவங்கள், என்ன தத்துவம் எட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அஞ்சு. இந்த அஞ்சோடு மனம், புத்தி, அகங்காரம், எட்டு. இந்த எட்டும் சேர்ந்தது ஒரு உடம்பு. இந்த எட்டும் சேர்ந்த உடம்பை கூட்டிய பொழுது இங்கே தான் மனம்ங்கிற கருவியே முத முதல்ல வருது. நாம் இருளுக்குள்ளே இருந்தோம், நம்ம எடுத்து உடம்பை கூட்டுனா, உடம்பை கூட்டும்போது ஒன்று முத சட்டை போட்டார், ரெண்டாவது சட்டை போட்டார், மூணாவது சட்டை போட்டார், நாலாவது சட்டை போடும்போது தான் மனம் வந்துச்சு. இந்த மனம் என்கிற கருவி கூட்டிய நிலையில் இப்போ உதாரணத்துக்கு நாம் இங்கே இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அந்த மனம்ங்கிற சட்டையை கொடுத்த உடனே நம்முடைய அறிவு, நாம் இப்போ நூறு பேர் இருக்கிறோம்னா நூறு வகையாக விரிஞ்சுதுங்க. ஐயா அப்படி விரியுமாயா? சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னா ஒரு பரிசோதனை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இப்போ எல்லார் கையிலையும் ஒரு 1000 ரூபாய் வகுப்பு முடிஞ்சு போகும்போது கொடுத்துடலாம். அடுத்த வகுப்புக்கு வரும்பொழுது என்ன செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் போதும், திருப்பி தர வேண்டாம். என்ன செலவு பண்ணீங்கன்னு சொன்னால் போதுங்க, திருப்பிலாம் கொடுக்க வேண்டாம். உண்மையை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். நாம் இந்த வாரம் விட்டுடுவோம். 5 நாள் கழித்து வந்த உடனே வரும்போதே நீங்கள் சொன்னால் தான் தடுமனம், எழுதி கொடுத்துருங்க. இப்போ வாங்கி படித்து பார்த்தா 100 பேரும் 100 விதமாக செலவு பண்ணியிருப்பீங்க. ஒரே மாதிரி செலவு பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்? அறிவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்கும் என்பதுக்கு உதாரணம். சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, 1000 ரூபா நாம் சம்பாதிக்காத காசு, இவங்க எதுக்கு ஏன் நமக்கு கொடுப்பானே, இந்த காசு நமக்கு வேண்டாம். வெளியே போகும்போது விநாயகர் உண்டியில் போட்டு போயிருப்பாங்க, எனக்கு இந்த காசு வேண்டாமையா. சில பேர் சாமி காசு டெபாசிட் பண்ணி வச்சுருவோம், டெபாசிட் பண்ணோம். சில பேர் பார்த்தாங்க 1000 ரூபா சாமி தீபாவளி கொடுத்துருக்கிறார், போய் துணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். சில பேர் நல்லா நிம்மதியாக சாப்பிட்லாம் ஐயா, போய் நல்லா சாப்பிட்லான்னு போவோம். சில பேர் ரொம்ப நாளாக இந்த ஊருக்கு போகணும் போகணும்னு நினச்சேன், ஒரு டூரிஸ்ட் போயிட்டு வந்துடுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றும் நினைப்போம், ஒரே மாதிரி நினைக்க மாட்டோம்ங்க. ஏன் நினைக்க மாட்டோம்? நாம் அறிவு எல்லாருக்கும் ஒன்று தானே, அப்படின்னா அறிவு என்பது எல்லாருக்கும் இருக்கலாம், அறிவின் வகை என்பது வேறு வேறு. அதனால் அவங்கவுங்களுக்கு மனம் என்ற ஒரு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனசு ஒரே மாதிரி நினைக்காதுங்க. மனம் என்பது, அதனால தான் என்ன சொன்னாங்க தெரியுமா, மனம் ஒரு குரங்குன்னாங்க. நொடிக்கு நொடி தாவுங்க, நொடிக்கு நொடி தாவும். இங்கே வகுப்பில் இருக்க மாதிரியே இருக்கும், வெளியே ஓடி போய் ஒடியாந்துடும், ஓடி போய் ஒடியாரும், இப்படியே போய் போய் வந்துக்கிட்டு இருக்கேன். அதை பிடிச்சி ஒரு அடி அடித்து நீ ஒழுங்காக வகுப்பு கேளே அப்படின்னா அது எங்கெங்கே கேட்கவே மாட்டேங்குது, மனசே சரியில்லை. எத்தனை வகையாக இருக்குது பாருங்கள், ஒரு வகுப்பு கேட்கறதுக்கு எத்தனை பாடுபட வேண்டி இருக்குது. இந்த மனசு அத்தனை வகையான வேலையும் செய்யும். அப்போ மனம் என்ற அந்த கருவியை இறைவன் எப்போது கூட்டினானோ அப்போ நாம் எப்படி நினச்சிருப்போம் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் உதாரணம் சொன்ன மாதிரி உயிர்கள் அந்த மனத்தை கூட்டிய பொழுது 84 லட்சம் வகையில் நினச்சிதுங்க. அந்த நினைப்புக்கு தக்க உடம்பு, நினைப்புக்கு தக்க உடம்பு கூட்டம், அதுதான் 5வது உடம்பு. எடுத்த உடனே இந்த இடத்துல நீங்கள் டார்வின் கோட்பாடு ஒன்று இருக்கிறது, டார்வின் கோட்பாடு படித்தவங்களுக்கு தெரியும், அமீபாவில் தொடங்கி குரங்கு, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னார். இது டார்வின் கோட்பாடு, அறிவியல் ரீதியாக சொல்லுகிறாங்க. இந்த கோட்பாடு முற்றிலும் தவறு என்பது சைவ சித்தாந்தம். நீங்கள் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்று சொன்னால் நமக்கு முந்தைய பிறப்பு குரங்கு, இது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பதுக்கு நான் சான்று சொல்கிறேன்.
இப்போ உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியும், சிலந்தி என்கிற ஒன்றுதான் பின்னாளில் கோச்செங்கச் சோழராக பிறந்தது. இந்த அறிவியல் ரீதியாக இது உண்மைன்னு சொன்னால், சிலந்தி குரங்காயி, குரங்கான பிறகுதான மனிதன் ஆயிருக்கணும். ஆகலியே தேவாரம் எப்படி தெரியுமா சொல்லுச்சுங்க, இறந்த மாத்திரத்தில் கருவுக்குள் வந்து கோச்செங்கச் சோழனாக புகுந்து விட்டார் என்பது தேவாரம். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து உழந்தவன் இறந்த போதே கோச்செங்க நானுமாக கலந்து நீர் காவிரி சோநாட்டு சோழர் தங்கள் குலத்தினில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. இறந்த போதே கோச்செங்க நானுமாக, இங்க சிலந்தி இறந்த மாத்திரத்தில் கோச்செங்கனா வந்து பிறந்தாச்சுங்கிறார். நீங்க சொல்லுகிற டார்வின் கோட்பாடு அடிபட்டு போச்சா இல்லையா? உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியும், திருமறைக்காட்டுக்கு போனீங்கன்னா ஒரு எலி போய் எண்ணெய் குடிக்க போச்சு. எண்ணெய் குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அந்த மூக்கு அந்த நெருப்பு பக்கத்தில் போனே சுட்டுச்சான். இப்படின்னு ஒரு அசைச்சா அசைச்சுங்களான், அந்த திரி லேசாக கொஞ்சம் தூண்டி நின்று எரிஞ்சிச்சான். அந்த நின்று எரிந்த காரணத்தினால் அந்த எலியை மாவலி சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்தார். எலி சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறார், ஒரு சிலந்தி ஒரு சக்கரவர்த்தியாக பிறந்தார். எங்கே குரங்கு எங்கே வந்துச்சு? இப்போ இந்த கோட்பாடு அடிபட்டு போய்விட்டது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சுழற்சி இருக்கு பாருங்க, 84 லட்சம் என்கிற சுழற்சியில் இந்த பிறப்பில் இருக்கிற நாம் அடுத்த பிறப்பு என்பது இந்த 84 எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்கிற நாம் நேற்று வந்த கடந்த காலத்தை சிந்திக்கும் போது இதற்கு முந்தைய பிறப்பில் நாம் கழுதியாகவும் இருந்திருக்கலாம், ஈயா இருந்திருக்கலாம், கொசுவா இருந்திருக்கலாம், எதுவா வேணாலும் இருந்திருக்கலாம். இப்ப மனித பிறப்புக்கு வந்திருக்கிறோம். எனவே குரங்கிலிருந்து தான் மனிதன் வருகிறான் என்கிற கோட்பாடு முற்றிலும் தவறானது. அதுக்கு எளிமையா நீங்க விளங்கினா, சிவபுராணத்துல மணிவாசர் பாடி இருக்கிற வரிசையை பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி பாடியிருப்பார், வரிசை பிரகாரம் பாடியிருக்க மாட்டார். அதில் பாடப்பட்டதை வரிசைப்படுத்திங்கன்னா ஓரறிவு ஈரறிவு அப்படின்னு அஞ்சு அறிவு வந்து ஆறாவது அறிவு வரைக்கும் பட்டியல் படுத்தலாம். ஆனால் வரிசை பிரகாரம் பாடாமல் மாற்றி மாற்றி பாடியிருப்பார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிர் பிறப்புக்கு உட்படுவது மாறி மாறி உட்படும். சித்தியாரில் சொல்ல போகிறார், உயிர்கள் அச்சு மாறி பிறக்கும். ஒரு வரி வரப்போகுது, நாம் படிக்க போகிறோம் உயிர்கள் எப்படி பிறப்புக்கு உட்பட போகிறன்னு என்று நமக்கு இந்த நூலில் பாடியிருக்கிறாரு. அதில் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, உயிர்கள் அச்சு மாறி பிறக்கும். அச்சு மாறி பிறக்கும்னா எது மாறி அப்படின்னா, மனிதன் மனிதனாகவே பிறப்பான் நினைக்காதீங்க, மாறி பிறப்பான். அதுக்கு சிவப்பிரகாச நூலில் ஒன்று சொல்லுவாருங்க, பாம்பு சட்டை உரித்தல் போலவும், பாம்பு சட்டை உரித்தல் போலவும். அது ஒரு ஒரு பிறப்புக்கு சொல்றார், சட்டை உரி இதே சட்டை 100 தடவை கிடைக்கும். அது போலவும் அப்படிம்பார், கனவு நனவு வேறுபாடு போலவும், சம்பந்தமே இல்லாமல் நிற்கக்கூடிய நிலை போலவும் என்றெல்லாம் உதாரணம் காட்டியிருப்பதை நீங்க பார்க்கலாம். எனவே உயிர்கள் பிறப்புக்கு உட்படுவது என்பது 84 லட்ச வேறுபாட்டுக்குள் எதுவாக வேணாலும் இருக்கும். இதுதான் அடிப்படை, அது நீங்கள் மெல்ல மெல்ல நம்ம விளங்கி கொள்ளலாம். இப்போ நமக்கு வேண்டியது என்னென்னா, இப்போ மனம் என்கிற கருவியை இறைவன் எப்பொழுது கூட்டினானோ அதன் பிறகுதான் தூல உடம்பு. இப்போ நாம் இருக்கிற உடம்புக்கு பேர் தூல உடம்பு. இது 5வது சட்டைங்க, இந்த சட்டை 5வது சட்டை, இதற்குள் 4வது சட்டை, அதற்குள் ஒரு சட்டை, அதற்குள் ஒரு சட்டை, அதுக்குள் ஒரு சட்டை, அதுக்குள்ளே உயிர் இருக்குது. உயிருக்கு எத்தனை சட்டை இறைவன் கொடுத்துருக்குறான், 5 சட்டை கொடுத்தானுங்க. இந்த 5வது சட்டையில் தான் ஆண் பெண் என்ற வேறுபாடு, அப்புறம் மனிதன் பறவை விலங்கு இந்த வேறுபாடு. அதனால தான் கூடு விட்டு கூடு பாய்தல்னு பேர். திருமூலருடைய திருமந்திரம் படித்தவங்களுக்கு அந்த பகுதி சொல்லியிருக்கிறாரு, ஒரு உடம்பிலிருந்து அந்த உயிர் பிரிந்து எந்த உயிருக்குள்ளும் புகலாம். நீங்கள் மனித சட்டைக்குள்ளே தான் புகும்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க, எந்த உயிருக்குள்ளும் புகலாம். அதுக்கு பேர் தான் கூடு விட்டு கூடு பாய்தல்னு பேர். கூடு என்பது உடம்புக்கு கூடுன்னு பேர்.
அப்ப இந்த கூடுவிட்டு கூடுவாய்தல் என்கிற பொழுது சூக்கும தேகத்தின் வழியாக வேறொரு உடம்புக்குள்ள போய் புகுவது, இது நம் நூல் சொல்லி இருக்குதுங்க. திருமூலருடைய வாக்கில் இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப என்ன கருத்துன்னு கேட்டா, இந்த ஐந்தாவது சட்டையில தான் வேறுபாடு. அப்ப இறைவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நாலு வகையான உடம்பை எல்லா உயிருக்கும் பொதுவாக கொடுத்தானுங்க. இந்த ஆணவ மலமாக இருள் கிடந்த உயிர்களாகிய நம்மை அதிலிருந்து எடுத்து ஒரு சட்டை, ரெண்டாவது சட்டை, மூணாவது சட்டை போட்டு நாலாவது சட்டை போட்ட மாத்திரத்தில் உயிர்களுடைய அறிவு மனம் கூடிய காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு வந்துச்சு. அந்த வேறுபாடு 84 லட்சமாக இருந்ததுனால 84 லட்சமாக பிறப்பு வகுத்தார். இந்த 84 லட்சத்தில் தான் நாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் சுற்றுற சுற்று ஒன்று ரெண்டெல்லாம் இல்லைங்க, 84 லட்சத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். எது போல, கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு திருவாசகம். கரங்கு ஓலையினர், அது என்ன கரங்கு ஓலை, பனையினுடைய ஓலையை எடுத்து இரண்டு துண்டுகளாக நறுக்கி அதில் ஒரு ஊசியை குத்தி அதில் நூலை சுற்றி வெளியே போகாதவாறு வச்சுக்கிட்டு குழந்தைங்க அப்படி இப்படி வேகமாக அப்படி கையை தள்ளுச்சுன்னா அந்த நான்கு காத்தாடி போல் இருப்பது சுற்று வேகமாக சுற்றும்போது மேலே இருப்பது நடுவும் நடுவு இருப்பது கீழவுமா அப்படி மாறி மாறி வருது பாருங்கள். அது மாதிரி சொர்க்கம் மண்ணுலகம் நரகம் சொர்க்கம் நரகம் இப்படி மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்குதான் உயிர். கரங்கு ஓலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பு என்னும் மணிவாசக பெருந்தகை. எனவே நாம் இந்த சட்டையை கழட்டி போடுவது, அடுத்த சட்டை போடுவது, சட்டையை கழட்டி போடுவது. இப்போ நாம் சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போடுவோம், சில பேர் மூணு சட்டை போடுறவங்க இருக்கிறாங்க, காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, மாலையில் ஒன்று, இன்னும் சில பேர் நைட் ட்ரெஸ் தனி, அது தனி, அது கணக்கில் இல்லை. இப்படியெல்லாம் சட்டையை மாற்றி மாற்றி ஒரு சட்டையை போட்டுறேன் இப்படி அவங்கவுங்க விருப்பம். அது மாதிரி இந்த உடம்பு ஆகிய சட்டையை கழட்டி போட்டால் அடுத்த சட்டை, மரணம் என்பது சட்டையை மாற்றுவது என்பது விளங்கி கொண்டால் மரணத்தை பற்றிய பயம் நமக்கு இல்லை. சரி, புது சொக்கா போட போகிறோம், நீங்கள் போடுறது உங்களுக்கு தெரியாது, நாம் என்ன அவர் போட்டுக்கிட்டார்னு நினச்சிக்கிட்டு அமைதியாகிற வேண்டிதானே. சட்டை கிழிஞ்சு போச்சு, புது சட்டை சாமி தந்திருக்கிறாரு, அதனால அவர் கிளம்பி புது சட்டை போட்டு போயிட்டாருன்னு சொன்னால் வேலை, ஐயோ போயிட்டாரே, ஐயோ போயிட்டாரே, என்னமோ நாம் போகவே ஆக மாட்டோமா என்ன, நாமளும் போய்த்தான் ஆகணும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்ன நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம போயிட்டார், அதான் ஒம்பிப்பேன். இப்போ போயிட்டாருங்கிற வருத்தம் எதனாலன்னு கேட்டால், ஆனால் அந்த மனுஷன் இருந்தார்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதையும் இதையும் கொடுப்பாரு, ஒன்றும் கொடுக்க. இப்போ எத்தனையோ பேர் உலகத்தில் போயிட்டாங்க, போனவங்களுக்கெல்லாம் வருத்தப்பட்டோமா, ஏன் செய்தியாக பார்த்துட்டு பாஸ் ஆகிட்டோமா இல்லையா, ஒரு விபத்து 4 பேர் இறந்து விட்டார், ஐயோ இறந்துட்டாங்க அப்படின்னு உட்காந்து அழுதுமா என்ன, இல்லை. ஏன் அது பார்த்து பேரை படித்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சாலும் யாரும் இல்லை, யாரோ போயிட்டாங்க, யாரோ போயிட்டு தானே கவலைப்படலை, தெரிஞ்சாலாக இருந்தா ஐயோ அவருக்கு எனக்கு என்ன பண்ணாரு தெரியுமா, ஐயோ அட நான் வேற அவனுக்கு அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கிறேனே திருப்பி கொடுக்காம போயிட்டானே ஐயா. இப்போ வருத்தம் எதனால் வருதுன்னு கேட்டால், ஒன்று அவர் நமக்கு செஞ்சுருக்கணும், இல்லை நாம் அவருக்கு செஞ்சு திருப்பி தர வேண்டிய பேலன்ஸ் இருக்குது, அதனால தான் வருத்தம் வருது. இந்த வருத்தமெல்லாம் இதனால தானே வருது, சிந்திச்சு பாருங்கள். அப்போ மரணம் என்பது பழைய சட்டையை கழட்டி போட்டுட்டு புதிய சட்டையை போட்டுக்கொள்கிற நிலை. ஆக பிறப்பு புது சட்டை, மரணம் பழைய சட்டையை கழட்டுதல். சட்டையை மாற்றலாமா வேண்டாமா, எல்லாரும் வேண்டாம் வேண்டாங்க எனக்கு இந்த சட்டையே போதும் அப்படின்னு நாம் நினச்சிக்கலாம். என்ன தான் சட்டையாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தினா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுங்க, பயன்படுத்தாமலே வச்சுருந்தா அதுவும் நஞ்சு தான் போகும். எடுத்து அன்னைக்கு இருக்கிற மாதிரி நினச்சிக்குவோம், எடுத்து பார்த்தா மடித்து வச்சதுல இப்படின்னு விரிச்சோடனே கிழிஞ்சு போயிடும். அதனால் போட்டே கிழிச்சிட்டா பரவாயில்ல, போடாமலே கிழிஞ்சு போகிறதுக்கு போகலாம், போட்டே கிழிச்சிக்கிட்டா மகிழ்ச்சி அனுபவிச்சமேங்கிற திருப்தியாவது இருக்கும். இல்லைன்னு வச்சுங்க, இந்த சட்டையை மடித்து அயன் பண்ணி வச்சு 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 எடுக்கவே இல்லை, என்ன இருந்தீங்களா, பழுப்பு ஏறி போயிடும். அந்த வெள்ளச்சட்டை பழுப்பு சட்டையை ஆகிப்போச்சு, அப்பவும் எடுத்த பாடே இல்லை. சரி, என்னைக்காக ஒரு நாளைக்கு எடுக்கலான்னு எடுத்து இப்படி ஒரு உதற உதறணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இப்படி கையை இப்படி உள்ளே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மடிப்பு கரெக்டாக கிழிஞ்சிட்டு வந்துடும், ஏன் பயன்படுத்தவே இல்லை. ஆக சட்டைனா கிளியத்தாயா செய்யும், அவ்வளோதான், சட்டைனா
கிழியத்தான் செய்யும். நீங்கள் என்ன விருப்பம், நீங்கள் ஷாம்பு போட்டு போஷாக்கோட வளர்த்து வச்சாலும் கழட்டித்தான் போகணும். ஒன்றுமே போடாமல் விட்டாலும் கழட்டி தான் போட்டாகணும். எனவே நிச்சயம் மரணம் உண்டு. சட்டையை கழட்டி போட்டுத்தான் ஆக வேண்டும். புதிய சட்டையை போட்டுத்தான் ஆகணும். நீங்கள் குழந்தை விளையாடும் போது சட்டையே போட மாட்டேங்கும், எல்லாம் நிறைய பேர் தெரியும். கை குழந்தையை வச்சுருந்து அது வளரும் போது பாருங்கள், சட்டை போட சொன்ன போடவே போடாது. இன்னைக்கு வளர்ந்த பிறகு சட்டை கழட்டவே மாட்டேங்கிறாங்க. ஏண்டா இந்த சட்டையை போட்டுக்கிறாட, கூட துவைச்சி கொடுக்குறேன், அதே தான் போட்டிருப்பேன். இப்போ இது இது என்ன இருக்குது, அன்னைக்கு சட்டையை பற்றி தெரியாததுனால போடாமல் இருந்துச்சு. நீ சட்டை தெரிஞ்சு கழட்ட மாட்டேங்கிறது, அம்மா விட்டுருமா என்ன, டே துவச்சி சட்டை போடு, புதுசாக போடு, சொல்கிறோமா இல்லையா. அந்த மாதிரி தாயில் சிறந்த தயாவான தத்துவன், நீங்கள் கழட்ட மாட்டேன்னு சொன்னோன்னா கழட்ட வச்சிருவார் அவர். எனவே நாம் சட்டையை மாற்றித்தாங்க ஆகணும். இது சொகுசாக இருக்குதுங்க, இதுவே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நீங்கள் நினச்சா, ஆனால் இதை விட நல்ல சட்டை தரப்போகிறாரு. மாடல் ஆண்டுக்கு ஆண்டு நியூ மாடல் வருதா இல்லையா, ஃபேஷன் மாறிக்கிட்டே இருக்குதா இல்லையா. அப்போ புதுசு போடுறதுக்கு ஏன் தயக்கம் நமக்கு, இந்த பழைய சட்டையை வச்சுக்கிட்டே சிரமப்படுறத விட புதுசாக இருந்த. இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தெரியும், கார் ஒன்று வச்சுருக்குறோம், ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டோம், நியூ மாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த காரை கொடுத்து புது கார் எடுத்துக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஏன் நியூ மாடலுங்க, நிறையா அடிஷனல்லாம் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒன்று முதல்லாம் ஜிபிஆரை தனியாக வைக்கணும், இப்போலாம் கார்லேயே வந்துருச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறி உட்காந்து ரூட்டை தட்டி விட்டால் அதுவே கொண்டு விட, இன்னும் கொஞ்சம் நேரத்தை நீ தூங்கிட்டாவே கொண்டு விடுற அளவுக்கு கார் வந்துடும். கவலைப்பட வேணாம், நீ ஏறி உட்காந்துக்குங்க, எதுவும் வேண்டியது இல்லை, காரையே கொண்டு உங்களுக்கு கூட விட்டுருவோம். நாளைக்கு எதிர்காலத்தில் வரலாம், வந்தால் அந்த கார் வேண்டாம் சொல்ல போகிறோம், இந்த காரை விட்டு போட்டு அந்த கார் வாங்க மாட்டோமா என்ன. அந்த மாதிரி இதை விட அட்வான்ஸாக ஒரு டெக்னாலஜியில் ஒரு உடம்பு தரேன் சொன்னால் நான் வேண்டான்னு ஏங்க சொல்கிறீங்க, வாங்கிக்க வேண்டியதானே. இந்த பழக்கம் காரணமாக விட மனசு வரமாட்டேங்க, வேற ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே விட்டே ஆக வேண்டும், விரும்பினாலும் வெறுத்தாலும் விட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே இது சட்டை பற்றிய பிரச்சனை இல்லைங்களா. எனவே இந்த உடம்பு என்கிற சட்டையை இறைவன் நமக்கு கூட்டி வைக்கும்போது அஞ்சு சட்டை கொடுக்கிறான். அஞ்சாவது சட்டையில்தான் வேறுபாடு, நான்காவது சட்டை வரைக்கும் வேறுபாடு இல்லை. அப்போ பொதுவான சட்டை என்பது எல்லாருக்கும் ஒன்று, அது சூக்கும தேகம் வரை எல்லாருக்கும் ஒன்று. ஆனால் தூள வடிவத்தில்தான் வேறுபாடு. இந்த வேறுபாடு காரணமாக இப்போ இந்த சட்டை பற்றம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சகல நிலை என்று பெயர். சட்டையே இல்லாமல் இருந்து பாருங்க, அது கேவல நிலைன்னு பேர். இந்த சட்டை பெற்று நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் சகல நிலைன்னு பேருங்க.